ஓகே, ஹே ஹலோ எவ்ரி ஒன், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? நம்ம ரெண்டு விஷயம் பார்க்க போறோம். ரெண்டுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான செய்திகளா இருக்க போது. அது என்ன, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ண போறது ஒரு வாட்டி தான், பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் ஒரு வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நான் சொல்லியிருந்தேன் நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ரெண்டு செய்திகள். ஒன்னு கொரோனா பத்தி, இன்னொன்னு இஎம்பி பத்தி. இஎம்பினா என்ன அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ்னா என்ன, அது எந்த அளவுக்கு டேஞ்சர், அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கொரோனா என்ன அப்படின்னா அதோட அப்டேட் சொல்லிடலாம். உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான், 1,60,00,000 பேருக்கு மேல இதுவரைக்கும் கொரோனாவால உலக அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல 90,00,000 பேருக்கு மேல குணமடைஞ்சிருக்காங்க. இது ரொம்பவும் சூப்பரான செய்தி. இதுக்கு ஒரு படி மேலே போய் இந்திய அளவில் அதோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி தயாரிக்கிற அந்த வேக்சின் இருக்குல்ல, அதை பற்றி பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. அந்த வேக்சின் இந்தியாவில் 1,600 பேர் மேலே நாங்கள் பரிசோதனை செஞ்சு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்பவும் சூப்பரான அப்டேட். அது செட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேக்சின்ஸ் ரெடி ஆகிடும். ஓகே, மூணாவது இன்னொரு விஷயம், ஐஐடி கரக்பூரில் உள்ள ஐஐடியில் ஒரு எக்யூப்மெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த எக்யூப்மெண்ட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா, கொரோனா பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுற அந்த எக்யூப்மெண்ட் வெறும் 400 ரூபாய்க்கு தயாரிக்க முடியும், அதுவும் பாக்கெட்குள்ளே வைக்கிற அளவுக்கு தயாரிக்க முடியும் அப்படின்னு தெளிவாக ஐஐடி கரக்பூரில் சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவும் சூப்பரான அப்டேட், உலக அளவிலே ரொம்ப சூப்பரான அப்டேட்னா, ரொம்பவும் சீப்பான ரேட்டில் இதை ரெடி பண்ணி வைக்க முடியும் ஹேண்டியா அப்படின்னு ஐஐடி கரக்பூர் டீம் சொல்லியிருக்கு. இதுக்கு ஒரு படி மேலே போய், அதாவது இதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ பாசிட்டிவான நியூஸாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் நடுவில் ரொம்பவும் ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது என்ன அப்படின்னா, டிப்ரெஷனுங்கிறது கொரோனா வைரஸோட ரொம்ப டேஞ்சரானது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுற மாதிரி பீகாரில் பட்னாவில் 21 வயசு ஒரு இளைஞர் ராகுல் குமார், அவர் வந்து கொரோனா டெஸ்ட் அவர் எடுக்கிறாங்க, கொரோனா பாசிட்டிவ்னு வருது. அந்த பட்னாவில் உள்ள எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அவரை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே அவருக்கு செக்அப் நடக்குது, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாரு அப்படின்னா, அந்த டிப்ரெஷன் அவர் எங்கே கொண்டு போய் நிறுத்திருக்குன்னு பாருங்க, அந்த ஹாஸ்பிட்டலோட 3வது மாடியிலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு ஒரு கொரோனா பேஷண்ட், 21 வயசு இளைஞர். இது ஒண்ணுதானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதே ஹாஸ்பிட்டலில் 32 வயசு இளைஞர் போன மாசம் 20ஆம் தேதி ஹாஸ்பிட்டல் வார்டுக்குள்ளேயே தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. காரணம் டிப்ரெஷன், அதாவது ஃபேமிலியை பார்க்க முடியல, பல விஷயங்கள் மனசுல ஓடுது, பயம், அதாவது கொரோனா நம்மளை கொன்றுமோ அப்படிங்கிற பயத்தில் அவங்களே கொண்டுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது என்னென்னா, கொரோனா அப்படிங்கிறது வைரஸ் அஃப்கோர்ஸ், அதுலேருந்து மீண்டு வரணும், உலக நாடுகள் எல்லாமே மீண்டு வரணும்னு சொல்லிட்டு பல பேர் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய உழைச்சிட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறவங்களோட கண்டுபிடிப்பு வீண் ஆகிடக்கூடாது அப்படின்னா, நம்ம எல்லாரும் டிப்ரெஷன் அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து வெளியில் வந்து எதையும் ஃபேஸ் பண்ண ரெடியான ஒரு ஸ்டேட்டுக்கு வரணும். ஸோ ப்ளீஸ், டச் வுட், யாருக்கும் கொரோனா வரக்கூடாது. இன்கேஸ் வந்துச்சு அப்படின்னா பயப்படாமல் ரிலாக்ஸாக கொஞ்சம் காமாக இருந்தீங்கன்னா உங்களோட டிப்ரெஷன் போயிடும். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக கொடுத்து, ஏன்னா 90,00,000 பேர் இதுலேருந்து குணமடைஞ்சு வந்திருக்காங்கிறப்போ அவங்க எல்லாம் நமக்கு எக்ஸாம்பிள். ஸோ ப்ளீஸ் அவங்களாம் எக்ஸாம்பிளாக எடுத்து டிப்ரெஷனுங்கிறதுல வெளியில் வந்து சேஃபாக பத்திரமா ஹாப்பியாக இருங்க. கொரோனா வந்தாலும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க, நீங்கள் க்யூர் ஆகிடலாம். இது வந்து சூப்பரான ஒரு அப்டேட்டாக இருந்துச்சு, உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதனால சொன்னேன், இனிமே யாரும் டிப்ரெஷனால அட்லீஸ்ட் இந்தியாவுக்குள்ளே யாரும் இறந்துடக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கலாம். ரெண்டாவது விஷயம், இஎம்பி கொரோனாவோட அணு ஆயுதத்தோட ரொம்பவும் டேஞ்சரான விஷயம் இஎம்பி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ். அது எந்த அளவுக்கு உங்களை கொல்லும் அப்படின்னா, நீங்கள் வீட்டில் இருப்பீங்க ஆனால் எதுவுமே பண்ண முடியாது, வெளியில் போகணும்னு ஆசைப்படுவீங்க போனாலும் எதுவும் கிடைக்காது. ஸோ இருப்பீங்க ஆனால் இல்லாத மாதிரியே ஃபீல் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு டேட்டில் எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு, இது வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். டிஜிட்டலைஸ் எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த டிஜிட்டல் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வெப்பன் ரெடி பண்ணணும். ஸோ முன்னாடி ரோட்டில் வந்தால் லத்தியால் அடிக்க சொல்லுவாங்க, இல்லைனா துப்பாக்கியால் சொல்லுவாங்க, இல்லைனா யாருனா வந்து அருவாளில் வெட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு ரோட்டில் போகிறப்போ. ஸோ ஃப்ளைட்டில் போகிறப்ப ஹைஜாக் பண்ணுவாங்க, இல்லை பாம் வச்சு பிளாஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை ஒரு நாடை க்ளோஸ் பண்ணோம்னா பெரிய அணு ஆயுதத்தை வச்சு க்ளோஸ் பண்ணுவாங்க, இல்லையா இப்போ ரொம்ப டெவலப் ஆகி வைரஸாக வருது. அதுக்கும் ஒரு படி மேலே போய் நீங்கள் எங்கே இருப்பீங்க சேஃபாக இருக்குன்னா, வீட்டில் இருப்பீங்க. வீட்லேயே நீங்கள் சேஃபாக இருக்கக்கூடாது அப்படின்னா, இஎம்பி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்பன் இருக்குது, அது மேலே சேட்டலைட் மாதிரி இருக்கும். அதை பிளாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அதோட சர்க்கிளில் எந்தெந்த ஏரியா இருக்கோ அங்கெல்லாம், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு ஒரு ஒரு சேட்டலைட் இந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு வெப்பன் வச்சுக்கோங்க. அந்த வெப்பன் வெடிக்கிறப்போ
உங்க சர்க்கிள்ல இருக்கிற எந்த ஒரு எலக்ட்ரானிக்கல் எக்யூப்மெண்ட்டும் ஒர்க் ஆகாது. ரைட் ஃப்ரம் யுவர் செல்போன், லேப்டாப், கம்ப்யூட்டர், டிவி, லைட், லேம்ப். நீங்க கடைக்கு போய் ஷாப்பிங் போனா அங்க இருக்கிற சிஸ்டம்ஸ், இல்ல டிஜிட்டல் கார்டு ஸ்வைப் பண்ணோம்னா கார்டு ஸ்வைப் பண்ண மிஷின், எதுவுமே ஒர்க் ஆகாது. பெட்ரோல் பங்க்ல இருக்கிற அந்த டிஜிட்டலைஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஆனா நீங்க இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி மோசமான வறுமை சூழ்நிலைக்குள்ள தள்ளுறதுக்கு உள்ளதுதான் இந்த இஎம்பி வெப்பனோட ஒரு ப்ராசஸ். இது இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் எதுவுமே இல்லை. ஆனால் இருக்கு அப்படின்னு சொல்லி யூஎஸ் சொல்லியிருக்கு, யூகே சொல்லியிருக்கு, சைனா சொல்லியிருக்கு, ரஷ்யா சொல்லியிருக்கு. அவங்க எல்லாம் ஐ மீன் யூஎஸ் சைனா ரஷ்யா மூணு நாடுகளும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் மூணு நாடுகளும் வச்சிருக்கோம் அப்படின்னு ஒருத்தவங்க பயமுடுத்துறதுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இருக்குங்கிறதுக்கு டாக்குமெண்ட் எதுவுமே இல்லை. இது ஏன் அணு ஆயுதத்தோட மோசமானது அப்படின்னு சொல்லணும்னா, அணு ஆயுதம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நாடு தான் வச்சுக்கலாம். ஸோ அந்த குறிப்பிட்ட நாடுகளுக்குள்ள ஒரு ஒரு பவுண்டரி, ஒரு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி இருக்கும். மேட் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்காங்க. அது என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க எனக்கு எகென்ஸ்டா அதை யூஸ் பண்ணாத வரைக்கும், இன்கேஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கூட நான் அதை ப்ரூஃப் பண்ணாத வரைக்கும் நான் உங்க மேல அந்த அணு ஆயுதத்தை போட முடியாது அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. பட் இந்த இஎம்பிக்கு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸுங்கிற வெப்பனுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இது வரைக்கும் பதிவு பண்ண முடியலை. ஏன்னா அதை கண்ணால பார்க்கவும் முடியல, காட்டவும் முடியல. பட் இப்போ யூஎஸும் யூகேவும் என்ன சொல்லுது அப்படின்னா, ரஷ்யாவை சேர்ந்த ரெண்டு மூணு சேட்டிலைட் எங்களோட பவுண்டரிக்குள்ளே மேலே வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்துச்சு, அது ரெண்டாச்சு, இப்போ அது மூணாவது. அதாவது ஒன்று இருந்தது உள்ளுக்குள்ளேயே ரெண்டாக பிரிஞ்சுது, இப்போ அது மூணாக பிரிஞ்சிருக்கு. நம்ம எத்தனை பிரிய போகணும்னு தெரியல. ஏன் வந்திருக்குன்னு தெரியல. அது வந்து ஒரு சைபர் மாதிரி இல்லை ஸ்பை மாதிரி ஆக்ட் பண்ணுதா அப்படிங்கிறது தெரியல. ஸோ ப்ளீஸ் மானிட்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி யுனைடட் நேஷன் செக்யூரிட்டிஸ்க்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. பட் ஏன் இந்த டாபிக் இப்போ அப்படின்னா, கொரோனாவோட டேஞ்சரான விஷயம் இருக்குது அப்படிங்கிறத மக்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான் இந்த விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இஎம்பியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இஎம்பியை பற்றி நம்ம ஸ்பெஷலாக ஒரு வீடியோவே போடலாம். ஓகே, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து நீங்கள் பாதுகாக்கணும், இல்லை அவங்களுக்கு வந்து இந்த அவேர்னஸ் கொடுக்கணும். டிப்ரெஷனுங்கிற ஸ்டேட்லேருந்து யார் எங்கள் வீட்டில் இருந்தாலும் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண போகிறது ஒரே ஒரு வாட்டி தான். பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். நம்ம நாளைக்கு இன்னொரு முக்கியமான நியூஸ் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை பை.